லியோ படம் வந்து எல்சியில் வந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு படம் மிக்ஸ் பண்ண மாதிரி எடுக்கிறாங்க. கைதி விக்ரம் எல்சியூவில் வந்தால் இன்னும் இந்த ஹாலிவுட் மூவி எடுக்கிற மாதிரி, ஏன்னா தமிழில் ஹாலிவுட் மூவிலாம் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. இது கண்டிப்பாக அது போல் எடுக்கிறா நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லியோ மெயின் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ், டேரக்ஷனும் வாங்கும், பெஸ்ட் ஹீரோக்கும் வாங்கும், மியூசிக் டேரக்டர் அனிருத், நல்ல மஜாவான டேரக்டர், நல்லாயிருக்கும். ப்ரோ லியோ வந்து நம்ம எல்சியூக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். எப்படியோ ட்ரக் பேஸ் பண்ணி தான் எடுப்பார் நம்ம லோக்கி, நமக்கு தெரியும். பட் ஆனால் எப்படி எடுத்தாலும் லோக்கி நல்லாயிருக்கும் ப்ரோ. லோக்கி தரமாக சேவாக இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் லோகேஷ் கனகராஜ் ஜெயில லோகேஷ் கனகராஜ் லுக் வேறு மாஸ்டாக கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக வேறு வீடியோ வந்துருக்கு. ஆமாம் பார்த்தேன். ஆனால் அது நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது, ஆனால் லுக்கு அவருக்கு அவர் இருக்க ஃபேஸ் கட்டுக்கு பக்காவாக இருக்குது. செட் ஆகுது, செம்மையாக செட் ஆகுது. நான் படத்துக்கு எப்போவுமே வந்து அவர் நார்மலாக வந்து ஃபுல்லாகவே இந்த வாட்டி தான் வயசான மாதிரி லைட்டாக வெள்ளெல்லாம் வச்சு நல்லா இருக்காது. இந்த வாட்டி அடுத்த கட்டத்துக்கு போகுமா, அதாவது 1000 கோடி வசூலிக்குமா? வசூலிக்குமான்னு அதெல்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு 7 லாங்குவேஜ், 8 லாங்குவேஜ், 10 லாங்குவேஜ் அந்த மாதிரி லாங்குவேஜில் போட்டு ஒரு பேன் இண்டியா மாதிரி போட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் அடிக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு எல்சியோ வந்துட்டு. ஆனால் லியோ வந்துட்டு கண்டிப்பாக 1000 மேலே அடிக்கும். நார்மலாக வந்தால் பீஸ்ட் படம் தான் சொன்னோம். எனக்கு தெரிஞ்ச 1000 கோடின்றது வரும் ப்ரோ. ஆனால் ஒரு 500 ஃபுல்லாக வந்துடும் ப்ரோ. 500 தாண்டி தான் ப்ரோ, 500 தாண்டி தான் வரும். ஆமாம் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அவ்வளோதான் ஒருத்துறீங்க. 500 தாண்டி வந்துடும். பட் ஆனால் 1000ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா லோக்கியோட ரீசன்ட் படம் எல்லாமே 800 எல்லாம் கூட கலெக்ட் ஆயிருச்சு. பட் ஆனால் 1000ன்றது கஷ்டம் சொல்லலாம், வாங்கும். எல்சியில் வந்தால் வாங்குறீங்க? எல்சியில் வந்தால் கண்டிப்பாக வாங்கும், கண்டிப்பாக. 2000 கோடி தட்டுவோம் அப்புறம் என் தலைவன். எல்சியில் வந்து நம்பலாம் இல்லை லோகேஷ், எல்லாமே குறையதாக இருக்குது. ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆக்டர்ஸ் நல்ல ஆக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, நல்ல மியூசிக் டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. எல்சமாவே வச்சுட்டு இருக்காங்க, அது வேலைக்கு ஆகாதுல்ல. விஜய் ஏட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. வெயிட் பண்ணுறதே அந்த எல்சி, வேணா அந்த ரெண்டு படத்தோட மிக்ஸ் பண்ணி பார்க்குறது தான். ஸோ எல்சி வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து எல்சியில் வராதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வரலனாலும் பரவாயில்ல ப்ரோ, பயங்கரமாக எடுப்பார் ப்ரோ அவர். பட் ஆனால் இந்த ஒரு ரெண்டு படம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு ப்ரோ. இந்த வாரிசும் அந்த படமும், பட் ஆனால் வாரிசுக்கு பீஸ்ட் பரவாயில்ல தான். என்னதான் இருந்தாலும் இந்த வர லியோ படம் அந்த ரெண்டு படத்துக்கும் மேட்ச் ஆகி கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். அந்த காஷ்மீர் வீடியோ செம்ம செம்ம குளிர்னு நினைக்கிறாங்க. அஜித் ஃபேன் லோகேஷ் கனகராஜ், அஜித் ஃபேன் நான் ஆயிவேன். அஜித் ஃபேன் அனில் ப்ரோ, இவன் ஆமா இவன் அனில், அனிலா மாற போறான். லியோ பாண்டி எப்பயுமே அனிலா மாறவே மாட்டான். திருப்பி வாங்க அனிலா மாத்தி காமிக்கிறோம் சரிங்களா, அவங்களுக்கு புரியாது. லோகேஷ் கனகராஜ் படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேல தாண்டிட்டாலே அதிசயம் ப்ரோ. ஹீரோயின் இல்ல, ஹீரோயின் இருக்க மாட்டாங்க ப்ரோ. ஹீரோயினே செத்துருவாங்கன்றீங்க அந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃபே கழுத்து அறுத்துறதா கொண்டு வந்தாலும்